ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம ஷேக்ஸ்பியர் பேஸ்டான ஹண்ட்ரட் எம்சி கியூஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷனை பார்க்கலாம் தி தியேட்டர் ஆஃப் தோஸ் டேஸ் வாஸ் அ ஸ்மால் ரவுண்ட் ஜாஸ் ஸ்ட்ரக்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எம்டி கான்க்ரீட் உட்டன் மட் பேக்கடு ஸோ ஷேக்ஸ்பியரோட டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அண்ட் வந்து ரவுண்டு டேஷ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா எம்டியாக இருக்குமா இல்லை கான்க்ரீட்டாக இல்லை வுட்டனாக மட் பேக்கடாக இருக்குமா அப்படிங்கிறது தான் ஸோ ஷேக்ஸ்பியர் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படின்னா வுட்டனை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும்

ஒன் தி 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 ஹவுஸ் ஹவுஸ் வாஸ் வாஸ் டேஷ் டேஷ் டு ஸ்கை ஸ்கை பாரு நியர் க்ளோஸ்டு ஓப்பன் அண்ட் ரிலேட்டட் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஓபன் டு தி ஸ்கை தி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் கிவன் பை ஜாஸ் ஆப்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் டைம் டே லைட் ஓன்லி இன் நைட் அக்கேஷ்னலி ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த டைமில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் ஃபெஸ்டிவல் டைம்லேயா இல்லை டே லைட்லேயா இல்லை நைட் டைமில் மட்டும் வந்து அங்கே ட்ராமா நடக்குமா இல்லை அக்கேஷனலி எப்போயோ ஒரு நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டே லைட்டில் தான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் தி சிட்டிங் ப்ளேஸ் இன் ஃபிரண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வாஸ் கால்டு டேஸ் ஸோ ஸ்டேஜுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் ஏஜில் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு சிட்டிங் ப்ளேஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து என்ன மாதிரி என்ன நேமில் வந்து கால் பண்ணுவாங்க தான் கொஷின் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மடு பிட்டு போர்டிகோ என்ட்ரன்ஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பிட் அப்படின்னு சொல்லுவோம் மண் குவியல்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா குமிச்சு வச்சு ஆடியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மேலே உயரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஏறி உட்காந்து வந்து நடக்கிற ட்ராமாஸை வந்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஸோ இது வந்து நம்ம நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் கூட நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கூட அவங்க கூட சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேஜுக்கு முன்னாடி மண்குவியலை பிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தி கேலரிஸ் வேர் சிச்சுவேட்டட் இன் ட்ராவ்ஸ் ரவுண்டு ஆல் தி த த்ரீ சைட்ஸ் ஆஃப் த ஸ்டேஜ் அண்ட் தி சீட்ஸ் வேர் அக்யூபைடு பை தி ஜாஸ் ஸோ ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா ட்ராமா நடக்கும் ஸோ அது வந்து ரவுண்டாக தான் அந்த ட்ராமாஸ் இருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்டேஜ் வந்து இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க மீதி மூணு சைடும் வந்து கேலரிஸ் மாதிரி அடுக்கடுக்க உயரமாக மேலே இருக்கும் ஸோ அங்கே உட்காந்துருக்கவங்களாம் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் அங்கே உட்காந்துருக்கவங்க யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா புவர் பேர்சன்ஸ் உமன் அரிஸ்டோக்ராட்டிக் அண்டு கிங்ஸ் அண்ட் நைட்ஸ் ஸோ அங்கே மேலே உட்காந்துருக்கவங்க யார் மேலே ஓகேங்களா உட்காந்துருக்கவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் தான் உட்காந்துருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் தி எலிசபெத்தன் ஸ்டேஜ் வாஸ் டிவைடட் இன்டு டான்ஸ் பார்ட்ஸ் ஸோ எலிசபெத்தன் ஸ்டேஜ் வந்து எத்தனை பார்ட்டாக வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ எத்தனை பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பார்ட்டாக நம்ம வந்து பிரிக்கலாம்

ஆல் தி அபவ் ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த கதைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க ஸோ அதை வந்து ஃபாரஸ்ட்டாகவும் காட்டுவாங்க இல்லைனா வந்து சண்டை நடக்கிற போர்க்களமாகவும் காட்டுவாங்க இல்லைனா எம்டி ஃபீல்டாக காட்டுவாங்க இல்லைனா கார்டன் மாதிரி காட்டுவாங்க இல்லைனா ஸ்ட்ரீட் ட்ராவல்ஸாகவும் வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிசபெத் ஏஜில் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தி ஸ்பேஸ் பிஹைண்ட் த பில்லர்ஸ் ஆன் தி ஃப்ரண்ட் ஸ்டேஜ் வாஸ் கால்டு ஸோ ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க அந்த பில்லருக்கு பின்னாடி இருக்கிற இடத்த என்ன சொல்லுவோம் பில்லருக்கு பின்னாடி இருக்கிற இடத்த என்ன என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனா ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜ் பேக் ஸ்டேஜ் டேரக்டர் ரூம் அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபார் ஆக்டர்ஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் தி பேக் ஸ்டேஜ் சர்வ்டு அஸ் அ ரூம் ஃபார் டேஸ் ஸோ அந்த பேக் ஸ்டேஜை வந்து என்ன ரூமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க தான் கொஷின் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ன் PLACE, அண்ட் ஆஃபீஸ் ஆல் தி அபவ் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபவ் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் ஸ்டேஜ் வந்து டவனாகவும் இல்லைனா ஒரு இடமாகவும் அல்லது ஒரு ஆஃபீஸாகவும் வந்து பயன்படுத்திக்குவாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தெர் வாஸ் அ டோர் அட் எய்தர் எண்ட் ஆஃப் தி பேக் ஸ்டேஜ் ஒன் டோர் வாஸ் யூஸ்டு ஃபார் தி என்ட்ரன்ஸ் அண்ட் தி அதர் ஃபார் தி எக்ஸிட் ஆஃப் தி ஜாஸ் ஸோ பேக் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு டோர் இருக்குது ஸோ அந்த டோரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர்ஸ் வந்துட்டு ஒரு அது வந்து எதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸுக்காக அந்த ஸ்டேஜ் அந்த டோரை வச்சுக்கிறாங்க அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட்டுக்காக வச்சுக்கிறாங்க ஸோ அந்த டோரை வந்து யார் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஹீரோவா க்ளவுனா கிங்ஸா இல்லை ஆக்டர்ஸா அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர்ஸ் தான் ஸோ நான் கொஷின் ரீட் பண்ணும்போதே ஆன்சரை நான் சொல்லிட்டேன்

ஸோ அந்த ரியர் ஸ்டேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அப்படி பயன்படுத்திக்கிற பயன்படுத்தின ஒரு இடமா பார்த்தோம்னா அப்படின்னா ப்ராஸ்ப்ரோ செல்லாக பயன்படுத்தியிருக்காங்க ப்ராஸ்ப்ரோவை வந்துட்டு ஜெயிலில் வைக்கிற மாதிரி அந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஒரு ட்ராமாவில் அந்த ட்ராமா என்ன தான் அந்த கொஸ்டின் ஸோ இது வந்து ப்ராஸ்ப்ரோ எந்த ட்ராமாவில் இருக்காருன்னு நீங்கள் யோசிச்சா அப்படின்னா ஈஸியாக அந்த ஆன்சர் வந்து இடம் தரலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒத்தெல்லோ ஜூலியஸ் சீசர் ஹென்ரி ஃபோர் தி டெம்பஸ்ட் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம் தான் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓவர் திஸ் ரியர் ஸ்டேஜ் தெர் வாஸ் அன் அப்பர் ஸ்டேஜ் விச் வாஸ் யூஸ்ட் அஸ் அ பால்கனி இன் டாஸ் ஸோ அந்த ரியர் ஸ்டேஜுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கும் ஸோ அதை வந்து பால்கனியாக ஒரு ஒரு ட்ராமாவில் வந்து பிளே ஒரு பிளேயில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அது என்ன பிளே அப்படிங்கிறது தான் மிட்ஸமர் நைட் ஸ்ட்ரீமா ஜூலியஸ் சீசரா ரோமியோ அண்ட் ஜூலியட்டா அல்லது மேக்பத்தா அப்படிங்கிறது ஸோ பால்கனி அப்படின்னாவே கன்ஃபார்மாக ஈஸியாக வந்து அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துரலாம் ஸோ ஆன்சர் வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட் தி ஷேக்ஸ்பீரியன் ட்ராமாஸ் ஹேவ் நோ டேஸ் ஸோ த சீன் பிகன் வித் என்ட்ரன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்டு என் வித் தியர் எக்ஸிட் ஸோ ஷேக்ஸ்பியரோடைய ட்ராமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சீன் வந்து எப்படி பிகன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர்ஸ் என்ட்ர என்ட்ரி ஆகிற மாதிரியும் ட்ராமா முடியுது அப்படின்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து திரும்ப போகிறது மாதிரியும் அந்த ட்ராமா வந்து முடிப்பாங்க பெரும்பாலும் ஷேக்ஸ்பியரோட ட்ராமா அப்படி தான் இருக்கும் ஸோ எதனால் தான் அந்த கொஷின் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் டோர்ஸ் கர்டைன் கோரஸ் ஸோ இதில் எது இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கர்டைன்ஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸில் வந்து பெரும்பாலும் கர்டைன் வந்து இருக்காது ஸோ அதனால தான் ஆக்டர்ஸ் வர்றதை வந்து அப்படியே ஷோ பண்ணுவாங்க அண்ட் ஆக்டர்ஸ் பிளே முடிஞ்சு போகிறதையும் அப்படியே வந்து ஷோ பண்ணுவாங்க அ சீன் இன் ஜாஸ் கம்ஸ் டு அண்ட் எண்டு வித் ட்ராகிங் ஆ த டெட் பாடி ஆஃப் பலோனியஸ் ஸோ ஒரு ட்ராமாவில் வந்து பொலோனியஸ் வந்து இறந்து போய் அவர் அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த ட்ராமா வந்து முடிப்பாங்க ஸோ அது எந்த ட்ராமா அப்படிங்கிறது தான்

அவர் வந்து ஆடியன்ஸு கிட்ட வந்து ஒரு ஒரு மேஜிக்கல் வியூ மாதிரி கொடுக்குற மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சீனை வந்து ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாத்திர அளவுக்கு பண்ணுவார் ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறாங்க ஸோ டயலாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக பொயிட்ரியா அராக்ஷனாக ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி லேக் ஆஃப் சீனிக் ஐட்ஸ் ஷேக்ஸ்பியர் ஹேட் யூஸ் ஹேட் டு யூஸ் ஸோ சீனிக் ஐட்ஸ் அதாவது லேட்டர் பீரியட்ஸில் ஒரு ட்ராமா அப்படின்னா அந்த ட்ராமா எந்த பிளேஸ் என்னங்கிறத பேக்ரவுண்டில் வந்து பிக்சராக காட்டுவாங்க இப்போ வந்து ஃபால்ஸ் அப்படின்னா வாட்ரு வாட்டர் பெயிண்டிங் மாதிரியோ இல்லைனா ஃபாரஸ்ட் அப்படின்னா ஃபாரஸ்ட்டு பின்னாடி பிக்சர் மாதிரியோ இல்லைன்னா ஒரு நேச்சர் சீனா அதை அப்படி பின்னாடி வந்து காட்டுவாங்க பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லேட்டர் பீரியடுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ ஷேக்ஸ்பியரோட பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐட்ஸ் இல்லாதனால் இவர் எந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணுவார் தான் இதனுடைய மெசேஜாக நமக்கு வந்து சொல்லுவோம் ஸோ ஒரு கொஸ்டினாக நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைக் ஆஃப் சீன் ஐட்ஸுனால ஷேக்ஸ்பியர் வந்து எதை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது டைமாக ப்ளேஸாக ஆக்ஷனாக ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபோ தான் நெக்ஸ்ட் ஒன் ஷேக்ஸ்பியர் யூஸ்டு ஹிஸ் ஓன் ஜாஸ் டிஸ்கிரிப்ஷன் டு அபோக் பிக்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் சீன்ஸ் ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோம்னா அவருடைய ஓன் டிஸ்கிரிப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நேச்சுரல் சீன்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார் ஸோ அதுக்காக அவர் என்ன யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நரேட்டிவ் பெயிண்டிங் போயிட்டிக் ட்ராமெட்டிக் ஸோ அவர் யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொயிட்டிக் தான் பொயிட்டிக் டிஸ்கிரிப்ஷன் பொயிட்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி நேச்சுரலான சீன்ஸ் அப்படியே அழகாக அங்கே இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து மனக்கண்ணில் கொண்டு வருவார் இன் ஷேக்ஸ்பியர்னு ஸ்டேஜ் உமன்ஸ் பார்ட்ஸ் were டேக்கன் அப் பை டாஸ் ஸோ இது எப்போவுமே ரொம்ப காமனான ஒரு கொஷின் தான் ஷேக்ஸ்பியரோட ஏஜில் வந்து பார்த்தோம்னா அவருடைய ட்ராமாஸில் உமன்ஸோட கேரக்டர் வந்து யார் வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸாக ஸ்மால் கேர்ள்ஸாக உமன்ஸ் young யங் லேடிஸா ஸோ ஆன்சர் வந் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் ஸோ சின்ன பையனை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உமன் கேரக்டருக்கு வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க டேஸ் ஆக்டர்ஸ் லாஸ்ட் தேர் சான்சஸ் வென் தே க்ரிவ் அப் அண்ட் தேர் வாய்ஸ் பிகேம் ராக் ஸோ ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்படி ஆகுது அப்படின்னா அவங்கள வந்து அவங்க நடிக்கக்கூடிய சான்ஸ் வந்து இழந்துருவாங்க அது யார் அப்படிங்கிறது தான் ஸோ முன்னாடி பார்த்த கொஷனுக்கு இப்போ ஒரு ரிலேட்டட் அவ்வளோதான் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஹீரோக்கா வில்லன் த பாய் க்ளவுன் ஸோ த பாய் ஆக்டர் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பாய் ஸோ அந்த சின்ன பையனை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உமன் கேரக்டரில் நடிக்க வச்சுருப்பாங்க ஸோ அவன் வந்து ம அந்த ஒரு குரல் மாறாமல் இருக்கும் லேடிஸ் மாதிரி ஸோ அதனால் பேசுவான் கொஞ்சம் பெரிய பையனானா தொண்டை வந்து அந்த பிரேக் வாய்ஸ் பிரேக்காகி ஆகி ஃபீ மேல் வாய்ஸில் பேசுகிற மாதிரி வந்துடும் அவங்களுக்கு வந்து அதை நடிக்கிற சான்ஸ் வந்து போயிடும் செக் நெக்ஸ்ட் கொஸ்டின் தி பீப்புள் ஆஃப் தோஸ் டேஸ் ஹேட் அ க்ரௌட் டேஸ்ட்டு தி லவுடு சீன்ஸ் ஆஃப் டேஸ் ஸோ ஷேக்ஸ்பியர் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ இருந்த பீப்புள் வந்து ரொம்ப குரூவடான டேஸ்ட்டு கொண்டவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க எந்த மாதிரியான சீனை வந்து விரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா லவ் அண்ட் ரொமான்ஸ் சட்டையர் அண்ட் காமெடிஸ் வயலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட் காம் அண்டு சாஃப்ட் ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வயலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட் ஸோ ஷேக்ஸ்பியர் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிச்ச வயலன்ஸாகவும் பிளட் ஷெட்டாகவும் இருக்கிறத தான் ரொம்ப விரும்பி பார்த்தாங்களாம் அந்த மாதிரி சீன்ஸை தான் ஷேக்ஸ்பியர் யூஸ்டு தி டிவைஸ் ஆஃப் டேஸ் என்ன ட்ராஜடி டு லைட் அண்ட் தி டென்ஷன் ஜெனரேட்டட் இன் த ப்ரீவியஸ் சீன் ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவைஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே ட்ராஜடி இருக்கிற ஒரு காலகட்ட ஒரு சுச்சுவேஷனை வந்து டேர்ன் பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் ஸோ ட்ராஜிக் ரிலீஃப் காமிக் ரிலீஃப் ட்ராமாட்டிக் ரிலீஃப் அண்ட் ஸ்ட்ரா ஸ்டேஜ் ரிலீஃப் அப்படிங்கிறது ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமிக் ரிலீஃப் நெக்ஸ்ட் கொஷின் தி ஷேக்ஸ்பியர் இன் ஆடியன்ஸ் வாண்டட் டு ஹாவ் அபவுண்டன்ஸ் ஆஃப் ஃபன் அண்ட் ஃப்ரௌலிக் ஈவன் இன் ட்ராஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபன் அண்ட் ஃப்ரௌலிக் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஃபன் அண்ட் ஃப்ரௌலிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் ஸோ அது எதுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ காமெடி ப்ளே ரொமான்டிக் ப்ளே ட்ராஜிக் ப்ளே அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ப்ளே ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜிக் ப்ளே அது ட்ராஜிக்காகவே இருந்தாலும் சரி எங்களுக்கு ஃபன் வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு ஒரு பீப்புள் தான் பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியர் ஏஜில் இருந்தவங்க தி கிரேவ் டிகர்ஸ் இன் ஹேம்லெட் தி ட்ரங்க் அண்ட் போட்டர் இன் ஜாஸ் தி க்ளவுன் இன் ஒத்தல்லோ ப்ரொவைட்ஸ் இன் வேல்யூபிள் காமிக் ரிலீஃப் ஸோ ஹேம்லெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிரேவ் டிகர்ஸ் இருப்பாங்க அண்டு ஒத்தல்லோவில் வந்து பார்த்தோம்னா க்ளவுன் இருக்காங்க ட்ரங்க் அண்ட் போட்டர் வந்து ஒரு பிளேயில் இருப்பார் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான காமிக் ரிலீஃபாக இருப்பாங்களா ரொம்ப மிகச்சிறந்த ஷேக்ஸ்பியர் ப்ளேஸ்லேயே வந்து மிகச்சிறந்த ஒரு காமெடிஸ்ன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா ஆக்டர்ஸ்னு வச்சுக்குவோம் ஸோ ட்ரங்க் அண்ட் போட்டர் வந்து எந்த ஒரு பிளேயில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தி டெம்பஸ்ட் டுவெல்த் நைட் மிட் சம்மர்ஸ் நைட் ஸ்ட்ரீம் மேக் பர்து ஸோ ட்ரங்க் அண்ட் போட்டர் வந்து இருக்கிற ப்ளே எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக் தி டேஸ் இஸ் தி ரியல் பேட்ரோன் ஆஃப் தி ட்ராமா ஸோ ஒரு ட்ராமாவோட ரியல் பேட்ரோன் யார் அப்படிங்கிறது தான் ஹீரோவா ஹீரோயின் ட்ராமடிஸ்ட் ஆடியன்ஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வென் ஷேக்ஸ்பியர் கேம் டு லண்டன் தேர் வேர் ஜாஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து லண்டனுக்கு வரும்போது எத்தனை கைண்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த கொஷின் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ அவர் சே லண்டனுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் தான் இருந்திருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் தியேட்டர் அண்ட் ப்ரைவேட் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பப்ளிக் தேட்டரில் அதிகப்படியான மக்கள் வந்து இருப்பாங்க வந்து பார்ப்பாங்க ப்ரைவேட் தேட்டர்ஸில் அந்தளவுக்கு க்ரௌடான பீப்புள்ஸை பார்க்க முடியாது தி தியேட்டர் தி கோட்டைன் தி நியூவிங்டன் பர்ட்ஸ் வேர் த த்ரீ தியேட்டர்ஸ் ஸோ ஷேக்ஸ்பியர் வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு தேட்டரை ரொம்ப பெரிய விஷயமாக சொல்லலாம் லண்டனுக்கு வரும்போது ஸோ அப்படி வரும்போது தி தியேட்டர் தி கர்டன் நியூவிங்டன் பட்ஸ் அப்படிங்கிற இந்த மூணு தேட்டர்ஸ் வந்து இருந்திருக்கு ஸோ அப்படி இருந்த இந்த மூணு தேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தேட்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல பப்ளிக் தியேட்டரா இல்லை வந்துட்டு ப்ரைவேட் தியேட்டரா அப்படிங்கிற மாதிரி என்ன தேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பப்ளிக் தேட்டர்ஸ் ப்ரைவேட் தியேட்டர்ஸ் ராயல் தேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ் ஆஃப் கோர்ட் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா

Next question. The stage proper was called the dash. It had an outstretched rectangular platform. Options paranga. alternative stage, classical stage, apron stage, front stage. Answer apron stage. The Elizabethan audience for whom Shakespeare wrote his plays was of a dash type. எலிசபெத்தின் ஆடியன்ஸுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து என்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஹாக்சகனால் டைப்பாக ஹெட்ரோஜீனியஸ் டைப்பாக அக்டேவியஸ் டைப்பாக அல்லது கிரேக் டைப்பில் இருக்குமா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் டைப்பில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வேர் மோஸ்ட்லி ஸ்டேஜ்டு குளோப் அண்ட் டேஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து மோஸ்ட்லி குளோப் தேட்டர்லேயும் இன்னொரு தியேட்டர்லேயும் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அது இன்னொரு தியேட்டர் என்ன அப்படிங்கிறது Rose Theatre, Black Theatre, Blackfriars Theatre, WB Theatre. So answer Blackfriars Theatre. The part of the stage were hung with tapestry black, tapestry black for tragedy and dash for comedy. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ப்ளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளே இருக்கும்போது காமெடி அங்கே வந்து ட்ராஜடி நடக்குது ட்ராஜடியை ட்ராஜடி பிளே நடக்குது அப்படின்னா அங்கே வந்து பிளாக் கலர் டேர்ஸ்ட்ரி ஒரு துணி ஒரு ஃப்ளாக் வந்து பறக்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி காமெடி காமெடி சீன் அங்கே நடக்குது காமெடி பிளே ஓடுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஒரு கொடியை வந்து பறக்க வைப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எல்லோ பர்பிள் பிங்க் ப்ளூ ஸோ காமெடி அப்படின்னா ஆன்சர் பார்த்தோம்னா ப்ளூ கலர் அண்ட் தேர்ட்டி ஃபோர்த் கொஷின் எலிசபெத்தன் பிளேஸ் குட் பி ஸ்டேஜ்ட் இன் டாஸ்ஹாஸ் ஸோ எலிசபெத்தன் ஸ்டே பிளேஸ் வந்து பார்த்தோம்னா எத்தனை மணி நேரம் வந்து ப்ளே ஆகும் அப்படிங்கிறது ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஒரு மணி ஒன்று டு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் டூ டு த்ரீ ஹார்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டூ டூ த்ரீ ஹார்ஸ் Thirty-fifth question. Some of the woman characters like Portia, Nerissa, Jessica, Viola and the fool in jazz. Options. Macbeth, Henry IV, King Lear, Othello. King Lear. Answer. Next one. Thirty-sixth question. The fool or clown plays an jazz part in most of Shakespeare's play. ஸோ ஃபுல் ஆர் கிளவுன் ஓகேங்களா ஸோ இந்த ஃபூலாக இருக்கட்டும் கிளவுனாக இருக்கட்டும் இவங்க வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு ரோல் ஒரு இடத்த பிடிப்பாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மெயின் பார்ட் இன்டெகரல் பார்ட் சப் சப் பார்ட் ஒன் ஆஃப் த பார்ட் ஸோ அவங்க வந்து ஃபூல் கிளவுன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து இன்டெக்ரல் பார்ட்டாக இருப்பாங்க தேர்ட்டி செவன்த் கொஷின் அமாங் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபோல்ஸ் தி பெஸ்ட் நவுன் ஆர் டச்சு ஸ்டோன் அண்டு ஃபெஸ்டி அண்டு தி ஃபூல் இன் ஜாஸ் ஆப்ஷன் பாருங்கள் மேக் பர்த் ஹென்ரி ஃபோர் கிங்லியர் அண்டு ஒத்தெல்லோ ஸோ ஷேக்ஸ்பியரோட ஃபூல்ஸில் ஃபூல்ஸில் வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் நவுன் பார்த்தோம்னா டச் ஸ்டோனும் ஃபெஸ்டியும் அது மட்டும் இல்லாமல் ஃபூல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேரக்டர் ஃபுல்லாகவே இருக்காங்க ஸோ அது எந்த பிளே அப்படிங்கிறது தான் ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்பர்த் ஹெஹென்ரி ஃபோர் கிங் லியர் ஒத்தெல்லோ ஸோ ஆன்சர் கிங் லியர் ஷேக்ஸ்பியர் ஃபூல்ஸ் ஜென்ரலி அப்பியர் அஸ் அ டாஸ் ஆஃப் பிரின்ஸிபல் கேரக்டர்ஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட ஃபூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினான ஒரு கேரக்டராகவும் இருக்காங்க ஸோ அது எப்படி என்ன அப்படிங்கிறது வில்லனா சர்வன்டாவா இல்லை நைட்ஸாவா இல்லை மினிஸ்டர்ஸ்ஸாவா ஸோ ஒரு மெயினான கேரக்டர் கூட பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஃபூல்ஸ் வந்து இணைஞ்சிருப்பாங்க ஸோ அது என்னவாக வந்து அந்த ஃபூல்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வன்ஸாக தான் இருப்பாங்க ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் பெரும்பாலும் ஃபூல்ஸ் வந்து சர்வண்டாக இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் டச் ஸ்டோன் இஸ் தி சர்வன்ட் ஆஃப் த ஜூக் இன் ஜாஸ் ஸோ டச் ஸ்டோன் வந்து சர்வண்ட்டாக இருக்கான் ஓகேங்களா ஸோ அது எந்த பிளே அப்படிங்கிறது தான் கொஷின் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் தி டெம்பர்ஸ்ட் மேக் அஸ் யூ லைக் இட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா லைக் உலைக்கிட்ல ஃபெஸ்டி இஸ் அ டிபெண்ட் ஆன் டேஷ் ஃபெஸ்டி வந்து யாரை சார்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிங்லியர் பேர்டம் கேர்டன் ஒலிவியா ஸோ ஃபெஸ்டி யாரை சார்ந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒலிவியாவை சார்ந்துருக்காங்க அதாவது ஃபெஸ்டி ஃபுல் நெக்ஸ்ட் ஒன் சர் ஜான் ஃபால்ஸ்டப் அண்ட் சார் டாபி ப்ளீச் ஆர் ட்ரங்கர்ஸ் அண்டு பிக் டேஷ் ஸோ ஜான் ஃபால்ஸ்டாஃபும் டோபி பிளச்சும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரங்கர்ஸ் தான் ஒரு ட்ரக் ட்ரக் இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மிகப்பெரிய ஒரு வேலையும் செய்வாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மக்லர்ஸா பேண்ட்ரர்ஸா ஈட்டர்ஸா பெகர்ஸா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஈட்டர்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க ஃபார்ட்டி செகண்ட் கொஸ்டின் தி டேஸ் ஆர் ஆல்சோ ஷோன் இன்டல்கிங் இன் ப்ராங்க்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த கேரக்டர்ஸ் வந்து எப்போவுமே பிராங்கில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கொஷனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா க்ளவுன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் தி ஃபூல் இன் ஷேக்ஸ்பியர் ப்ளேஸ் சம்டைம்ஸ் பெர்ஃபார்ம் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி டேஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட ப்ளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபூல்ஸ் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஈடுபடுவாங்க இந்த மாதிரியும் நடிப்பாங்க ஸோ செயலும் செய்வாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கோரஸ் சோல்ஜர் ஹீரோ கேப்டன் ஸோ ஆன்சர் வந்து கோரஸ் நெக்ஸ்ட் ஒன் இஃப் எனி கேரக்டர் இன் த பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் மேபி சைட் டு எக்ஸ்பிரஸ் தி வியூ ஆஃப் தி பிளே ரைட் ஹி இஸ் சர்டன்லி தி ஜாஸ் ஸோ ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து பிளே ரைட்டோட தாட்ஸை பிளே ரைட்டர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி வந்து சொல்கிற கேரக்டர் யார் அப்படிங்கிறது தான் கொஷின் ஆன்சர் ஹீரோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஹீரோ வில்லன் கிங் ஃபூல் ஆன்சர் ஃபூல் தி ஃபூல் இன் ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் ஜஸ்ட் அ விட்டு அண்ட் ப்ராங்க் மேக்கர்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஏ டேஸ் ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் ஃபூல் அண்ட் ஃபூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராங்க் மேக்கர்ஸாகவும் காமெடி பண்ணுறவங்களாக மட்டும் கிடையாது இவங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் வேறொன்னாவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஃபிலாசபர் க்ரிட்டிக் வில்லன் ஏ அண்டு பி ஒன்லி ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்டு பி ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபூல்ஸ் வந்து ஃபிலாசராக ஃபிலாசபராகவும் கிரிட்டிக்ரா கிரிட்டிக்ஸாகவும் இருப்பாங்க ஃபார்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் இன் ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வி கம் அக்ராஸ் லாஸ்டிங் டைப்ஸ் ஆஃப் ரெடிக்குலஸ் ஹியூமனிட்டி ஹூ ஆர் நாட் எக்ஸாக்ட்லி ஃபூல்ஸ் ஆர் க்ளவுன்ஸ் டாப்பிங் த லிஸ்ட் ஆஃப் சச் கேரக்டர் ஈஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சார் ஜான் ஃபால்ஸ்டாஃப் பேர்டம் ஸ்டோன் ஏ அண்டு பி ஸோ ஷேக்ஸ்பியர் பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடிக்குலஸான கேரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க ஸோ அதில் ஃபூல்ஸும் இருக்காங்க அதில் ஹியூமானிட்டி ஒரு மனிதாபிமானமான சில கேரக்டர்ஸாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் அவங்கள நம்ம வந்து சொன்னால் என்ன எப்படி யார் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் ஜான் ஃபால்ஸ்டாஃப் பாட்டம் டச் ஸ்டோன் ஏ அண்டு பி ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா இட்ஸ் ஆர் ஜான் ஃபால்ஸ்டாஃபும் போட்டமும் மெயினானவங்களாக இருப்பாங்க ஃபார்ட்டி செவன் ஹூ ஹேவ் தி யூனிவர்ஷலி அக்செப்ட் ரைட் டு ஸ்பீக் தேர் மைண்ட்ஸ் ஸோ ஒரு கேரக்டர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ப்ளேயில் யூனிவர்சலாக ஓகேங்களா எங்கே வேணாலும் யார் வேணாலும் ஒத்துக்குவாங்க அவங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அது என்ன கேரக்டர் தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரைட்டர்ஸ் க்ரிட்டிக்ஸ் ஃபூல்ஸ் அண்டு உமன் ஸோ இவங்க வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன தோணுனாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து யூனிவர்சலாக நம்பப்படுது ஸோ அது என்ன அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா ஃபூல்ஸ் தான் ஸோ ஆன்சர் வந்து ஃபூல்ஸ் ஃபார்ட்டி எயித் கொஸ்டின் ஹூஸ் வேர்ட்ஸ் இஸ் திஸ் ஆம் ஆல் தி டாட்டர்ஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் யாருடைய வேர்ட்ஸ் ஐம் ஆல் தி டாட்டர்ஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ்ன்னு சொன்னது யார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் போர்ஷியா பே பேட்ரிஸ் ரோஸ்லிண்ட் வயோலா So answer Viola. 40 49th question Whose words is this? Disguise, I see thou art a wickedness. Option Viola, Portia, Rosalind, Beatrice. Answer Viola. 50th question Rosalyn displays her love and her womanliness in her sins with Jas. ஆப்ஷன் ஃபெஸ்டி மல்வோலியோ ஒர்லாண்டோ ஒலிவியா ஆன்சர் ஒர்லாண்டோ ஃபிஃப்டி ஒன் கொஷின் டேஸ் இன் அ மிட்ஸம் நைட் ஸ்ட்ரீம் அஸ் அ பேசிவ் அண்ட் சென்டிமெண்டல் யங் உமன் மிட்ஸம்ம நைட் ஸ்ட்ரீமில் பேசிவ் அண்டு சென்டிமெண்டலான யங் உமன் யார் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஹெலனா ரோஸ்லின் வயோலா ஒலிவியா ஸோ இதுக்கான ஆன்சர் ஹெலனா ஃபிஃப்டி செகண்ட் கொஷின் ஹூ சேஸ் ஹெலனா தட் ஷீ டிவோட்லி டோட்ஸ் டோட்ஸ் இன் ஐடியோலட்ரி ஆன் டெமெட்ரியஸ் ஸோ இந்த வேர்டை யார் சொன்னது அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஒர்லாண்டோ ஃப்ரான்ஸ்பரோ லைசாண்டர் ஒலிவியா ஆன்சர் Lysander fifty three Question number fifty three Who described as follows a maiden never bold, of spirit so still and quiet that her motion blessed her herself Options parenha. Olivia Porcia Destimona Helena Answer Destimona.

டார்ஜிலியா டெஸ்டிமோனா லேடி மேக்பத் போர்சியா ஸோ இதில் இருக்க இந்த கிளஸ்டிமெண்ட்ரா அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இதில் இருக்க ஆன்சர் வந்து ஈஸியாக எடுத்துரலாம் இது வந்து ஒரு க்ரீக் கேரக்டராக இருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேடி தான் நம்ம வந்து சொல்வோம் ஸோ கிளஸ்டிமென்ட்ரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீக் லெஜண்டு அண்டு இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டர் ஆஃப் லீடா அண்டு டைண்டரஸ் அப்படிங்கிறவங்களோட பொண்ணாக இருப்பாங்க அண்டு ஒய்ஃப் ஆஃப் அகாமானனாக இருப்பாங்க இவங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா கில் பண்ணுறதில் கொஞ்சம் கொஞ்சம் கைத்தேர்ந்தவராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியரோட உமன் கேரக்டர்ஸில் கிளஸ்டிமெண்ட்ராக அப்படின்னா லேடி மேக்பர்த் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் காண்ட்ரியல் இஸ் அ ஜாஸ் கேரக்டர் ஸோ காண்ட்ரியல் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான கேரக்டர் மாரல் ப்ரைடு க்ரூயல் சாக்ரிஃபைஸ் ஸோ காண்ட்ரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூவலான கேரக்டர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹூ சேஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஏஜ் கே நாட் வைட்டர் ஹர் ஹேர் நாட் கஸ்டம் ஸ்டெயில் ஹேர் இன்ஃபினிட் வெரைட்டி ஸோ இது எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒரு கோட்டாக தான் இருக்கும் ஸோ இது ஆல்ரெடி பிஜிடிஆர் இந்த கொஸ்டின் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஸோ யார் சொன்னது அப்படிங்கிறது தான் பாம்பே சீசர் பொற்றாலமி எனோபார்பஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா

ட்ராஜிக்கான ஹீரோயின் ஷேக்ஸ்பியர் பிளேயில் இருக்க ட்ராஜிக்கான ஹீரோயின் யார் அப்படிங்கிறது டெஸ்டிமோனா கார்டிலியா ஹெர்மியான் ஆல் தி அபவ் ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபவ் தான் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி நைன் தி அக்ரஸிவ் அண்ட் டாமினன்ட் கிரியேட்டர்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ரொம்ப அக்ரெஸிவாகவும் டாமினண்ட்டான கிரியேட்டர் க்ரியேசர்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் பிள்ளையில் யார் அப்படிங்கிறது ஆப்ஷன் பாருங்கள் லேடி மேக்பத் காண்ட்ரல் ரீகன் ஆல் தி அபவ் ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் இருக்க ரொம்ப அக்ரஸிவான டாமினண்ட்டான கேரக்டர்ஸ்னால் இவங்க எல்லோரும் தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் லேடி மேக்பத் தான் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆல் தி அபவ் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஹூஸ் ரிட்சு இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஹர் மெர் சைலன்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கார்டிலியா டெஸ்டிமோனா ரோஸ்லின் ஆன்சர் கார்டிலியா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் இன் டேஸ் டூ பர்மனண்ட் ப்ளே ஹவுசஸ் வே பில்ட் தி தியேட்டர் அண்ட் தி கவன் எப்போ வந்து இந்த தேட்டர் அண்ட் கேர்டேன்ங்கிற பெர்மனண்டான தியேட்டர் கட்டினாங்க அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் ஸோ தியேட்டர் அண்ட் கோட்டன் த கட்டின கட்டப்பட்ட வருடம் ஆன்சர் பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் கொஸின் நம்பர் சிக்ஸ்டி டூ தி ட்ராமா பர்ஃபார்மன்ஸ் கெ ஜெனரலி பிகன் அபவுட் டேஸ் இன் தி ஆஃப்டர்நூன் அண்டு லாஸ்டில் சம் டூ ஹார்ஸ் ஸோ ட்ராமா பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த எத்தனை மணிக்கு ஜென்ரலாக வந்து தொடங்கும் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டூ பிஎம் த்ரீ பிஎம் ஃபோ ஒன் பிஎம் ஃபோர் பிஎம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ பிஎம் பொதுவாக ட்ராமா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு பிஎம்க்கு மதியம் ரெண்டு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடக்கும் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ ஆஃப்டர் தி டாஸ் உமன் பிகன் டு அப்பியர் ஆன் தி இங்கிலீஷ் பேர்ட்ஸ் ஸோ ஒரு ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் வந்து ஸ்டேஜில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது என்ன எந்த நிகழ்வுக்கு அப்புறம் அப்படிங்கிறதான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரெனைசன்ஸ் ரெஸ்டரேஷன் ரெவல்யூஷன் ரெஃபர்மேஷன் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் பீரியடுக்கு அப்புறம்தான் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் ஷேக்ஸ்பியர் started ஹிஸ் dramatic கரியர் பை ரைட்டிங் டேஸ் ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோம்னா அவருடைய dramatic career எது 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 மூலமாக ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தான் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பொயிட்ரி ஹிஸ்ட்ரி காமெடி ட்ராஜடி எல்லாருக்கும் இதோட ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியணும் ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணது காமெடி தான் ஓகே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் ஷேக்ஸ்பியர்ஸ் ஜீனியஸ் மெச்சூர்டு பை தி டைம் ஆஃப் டேஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட ஜீனியஸ் வந்து எந்த டைமில் வந்து மெச்சூர்டாக இருந்தது அப்படிங்கிறது எப்போ வந்து இருந்ததுங்கிறதுக்கு அ மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் மெஷர் ஃபார் மெஷர் தி மெர்ச்சன்ட் ஆஃப் வென்னிஸ் அஸ் யூ லைக் இட் ஸோ இதில் எந்த பிளே எழுதும்போது அவர் ரொம்ப மெச்சூர்டான கேரக்டராக இருந்தார் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது தான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அ மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் கொஸின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஷேக்ஸ்பியரின் காமெடி இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் காமெடி ஆஃப் டேஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட காமெடி வந்து பார்த்தோம்னா ரோ ஒட்டு மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் காமெடி ஆஃப் டேஸ் பிளாட்டஸ் டெரன்ஸ் அரிஸ்டோஃபன்ஸ் பென் ஜான்சன் ஸோ ஷேக்ஸ்பியரோட காமெடி வந்து பார்த்தோம்னா இதில் யாரை விட ரொம்ப ட்ரெடிஷ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் தான் ஸோ ஆல் தி அபவ் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி செவன் தி செட்டிங் ஆஃப் அ சேக்ஸ்பியரின் காமெடி இஸ் டாஸ் ஸோ ஷேக்ஸ்பியரோட காமெடி வந்து பார்த்தோம்னா செட்டிங் என்ன அப்படிங்கிறது ஆன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ரொமான்டி இமேஜினேட்டிவ் காமெடி ஏ அண்ட் பி ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ரொமான்டிக் அண்ட் இமேஜினேட்டிவாக தான் இருக்கும் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் டாஸ் இஸ் யூஸ்வலி ரேதர் க்ரௌட்லி டிஃபைனர்டு அஸ் அப் ப்ளே வித் அஹ ஹாப்பி என்டிங் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் காமெடி ட்ராஜடி ரொமான்டிக் ட்ராஜடி ட்ராஜிக் காமெடி டாஸ் இஸ் யூஸ்வலி ரேதன் க்ரௌட்லி டிஃபைனட் அஸ் அப் ப்ளே வித் அ ஹாப்பி என்டிங் பிளே வித் அ ஹாப்பி என்ண்டிங் என்ன அப்படின்னு நான் போச்சுக்கோங்க ஸோ காமெடியாக ட்ராஜடியாக ரொமாண்டிக் ட்ராஜடியாக ட்ராஜிக் காமெடியாக ஆன்சர் பார்த்தோம்னா காமெடி தான் ஹாப்பி என்டிங்காக காமெடி தான் நடக்கும் ஓகேங்களா ஓகே தி ட்ரமட்டிஸ்ட் டஸ் நாட் கேர் ஃபார் எனி ரூல்ஸ் ஆஃப் லிட்ரரி க்ரியேஷன் பட் ரைட்ஸ் அக்கார்டிங் டு தி டிக்டேட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேன்சி ஆப்ஷன்ஸ் ஷேக்ஸ்பியர் பென் ஜான்சன் ட்ரைடன் மார்லோ ஸோ இதில் இருக்க ஒரு ட்ரமட்டிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ரூல்ஸும் லிட்ரரி கிரியேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத ஒரு ரைட்டர் அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி எழுதுவார் ஸோ அது யார் ஷேக்ஸ்பியர் பென் ஜான்சன் ரைடன் மார்லோவா ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் தான் ஹூ சேஸ் திஸ் தி ஷேக்ஸ்பியரின் காமெடி இஸ் நாட் சட்டையரிக் இட் இஸ் பொய்டிக் இட் இஸ் நாட்டு கன்சர்வேட்டிவ் ஸோ ஷேக்ஸ்பியருடைய காமெடி வந்து சட்டையரும் கிடையாது அது வந்து பாய்டிக்கு அது மட்டும் இல்லாமல் இது கன்சர்வேட்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார் அது யாருங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எஸ்டிக் கால்ரிச் வால்டர் ரெல்லேக் hb charlton ruskin so the sonna the aran patomna answer hb charlton question number 71 a midsummer night's dream has a jazz options main plot subplot two episodes all the above answer all the above question number 72 who writes the interest in the plot is an அக்கௌண்ட் ஆஃப் தி கேரக்டர்ஸ் நாட் வைஸ் வெஸ்ஸா அஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் அதர் ரைட்டர்ஸ் தி பிளாட் இஸ் மேட் கேன்வாஸ் அண்ட் நோ மோர் இதை யார் சொன்னது அப்படிங்கிறது தான் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரஸ்கின் பென் ஜான்சன் கவுல்ரிச் ரிலேக் ஆன்சர் கவுல்ரிஜ் கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி த்ரீ இட் மிட்ஸ் எம்ம நைட் ஸ்ட்ரீம் தி ஜாஸ் ஆஃப் லவ் இஸ் இலிஸ்ட்ரேட்டட் பை தி ஹெர்மியா லைசாண்டர் ஹெலனா ட்ரமெட்ரியஸ் ஸோ மிட்ஸமன் ஐஸ்ட்ரீமில் இவங்களோட லவ்வை வந்து எதோடு இலுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ட்ரூ லவ் ரிவென்ட் இர்ரேஷ்னாலிட்டி ட்ராஜடி ஆன்சர் இர்ரேஷ்னாலிட்டி செவென்ட்டி ஃபோர் ஷேக்ஸ்பியர் ஹேட் க்ரௌண்ட் உமன் அஸ் தி டேஸ் ஆஃப் ஹிஸ் காமெடிஸ் ஆப்ஷன் குயின் பிரின்ஸ் ஹீரோயின் ஃபுல் ஆன்சர் குயின் கொஷின் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் ஹூ சேஸ் திஸ் ஷேக்ஸ்பியர் ஹேஸ் ஓன்லி ஹீரோயின்ஸ் அண்ட் நோ ஹீரோஸ் ஷேக்ஸ்பியருக்கு வந்து ஷேக்ஸ்பியர்கிட்ட ஒன்லி ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க ஹீரோஸ் கிடையாதுன்னு சொன்ன நபர் யாருங்கிறது தான் ஆப்ஷன் பாருங்கள் ஜான்சன் ஹர்டன் ரஸ்கின் கார்டன் ஸோ ஆன்சர் ரஸ்கின் Question number 76. All lectures on Shakespearean comedy tend to become lectures on his woman, says by Jazz. Option Gordon, Charlton, Ruskin, Johnson. Answer Gordon. 77. These women of the comedies, by virtue of the various qualities of head and heart. Are perfectly suited to shape the world towards happiness, says by Jazz. Option Charlton, Ruskin, Gordon, Coleridge. Answer Charlton. Question number 78 Better a witty fool than a foolish wise. from Jazz. Midsummer Night's Dream, Twelfth Night, Macbeth, Richard II. Answer 12th night. Question number 79 The earliest text of William Shakespeare's work published during the 16th and 17th centuries in jazz format. Option Quarto and folio, Quarto, folio, travelogues. Answer Quarto and folio. Question number 80. Folios are jazz volumes. Large, small, single, double. Folios are jazz volumes. Answer. Large volumes. Quartos are later abbreviated as jazz. Option. Q1, Q2, QA, QB, S1, S2. எஃப் ஒன் எஃப் டூ ஆன்சர் கியூ ஒன் க்யூ டூ எயிட்டி டூ க்வாட்டோஸ் ஆர் டேஸ் வால்யூம்ஸ் குவாட்டோஸ் ஆர் டேஸ் வால்யூம்ஸ் ஆப்ஷன் லார்ஜ் ஸ்மால் சிங்கிள் எடிட்டட் ஸோ குவாட்டோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வால்யூம் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் கன்ஃபார்மாக தெரியறதான் ஸ்மால் வால்யூம்ஸ் எயிட்டி த்ரீ டு பி ஆர் நாட் டு பி டக்குன்னு ஞாபகம் வந்துடுங்கல ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மேக்பர்த் ஹேம்லெட் ஹென்ரி ஃபோர் ரிச்சர்டு டூ ஆன்சர் ஹேம்லெட் ஜாஸ் ஆஃப் தி தேர்ட்டி ச தேர்ட்டி சிக்ஸ் பிளேஸ் இன் த ஃபஸ்ட் ஃபோலியோ வேர் பிரிண்டட் இன் செப்பரேட் அண்ட் இண்டிவிஜுவல் எடிஷன்ஸ் ப்ரியார் டூ சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆப்ஷன்ஸ் டுவெல் சிக்ஸ்டீன் எயிட்டீன் ட்வெண்ட்டி answer 18 question number 85 DAS was the first publisher and printer of shakespeare option richard field henry field pickwick papos emerald answer richard field 86 question john benson published a collected edition of shakespeare's poems in jazz ஜான் பென்சோன் அப்படிங்கிற பர்சன் ஷேக்ஸ்பியரோட போயம்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி கொஷின் நம்பர் எயிட்டி செவன் தி ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வாஸ் கம்ப்ளீட்டு பை டாஸ் ஃபர்ஸ்ட் ஃபோலியோ எப்போ வந்தது ஒரு ரெண்டு கொஷனுக்கு முன்னாடியே நம்ம ஆன்சரை பார்த்துருப்போம் அதை சரியாக கவனிச்சி இதுக்கு ஆன்சரை தரலாம் ஸோ எப்போ வந்ததுன்னா சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ பட் அதை யாரை கொண்டு வந்தாங்கங்கிறது தான் இங்கே கொஷின் ஜான் ஹெமிங்ஸ் ஹென்ரி காண்டல் ஜான் பென்சான் ஆப்ஷன் ஏ அண்டு பி ஆன்சர் ஆப்ஷன் ஜான் ஹெமிங்ஸ் கொஸ்டின் நம்பர் எயிட்டி எயிட் தி ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வசரி பிரிண்டட் ஜாஸ் டைம்ஸ் இன் தி செவன்டீன்த் சென்ச்சுரி ஃபஸ்ட் ஃபோலியோவை பார்த்தோம் அப்படின்னா செவன்டீன்த் சென்ச்சுரியில் எத்தனை தடவை ரீப்ரிண்ட் பண்ணாங்கிற கொஷின் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆன்சர் த்ரீ கொஷின் நம்பர் எயிட்டி நைன் தி செகண்ட் ஃபோலியோ அப்பியர்ட் இன் ரெண்டாவது ஃபோலியோ எப்போ வந்து வந்தது அப்படிங்கிறது சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ்டீன் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி எயிட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா ஸோ அதை அப்படியே திருப்பி வச்சுருங்க சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ ஆன்சர் பார்த்தோன்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ நைன்டி தி செகண்ட் ஃபோலியோ வாஸ் பப்ளிஷ்டு பை அலாட் அண்டு டேஸ் செகண்ட் ஃபோலியோவை யாரெல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க ஆப்ஷன் வில்லியம் ஆஸ்பிளே ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ் ரிச்சர்ட் மெயின் ஜான் ஸ்மித் ஆன்சர் ஆல் தி above இவங்க எல்லாமே இருப்பாங்க ஆப்ஷனில் யார் இருந்தாலும் புடிச்சிருங்க question நம்பர் 91 which folio have an unsigned poem by john milton so ஸோ ஒரு ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னா ஜான் உடைய சைன் இல்லாத ஒரு poem இருக்கும் அது என்ன அப்படிங்க எந்த ஃபோலியோங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு second third, ஃபோர்த் எந்த ஃபோலியோ அப்படிங்கிறது ஆன்சர் செகண்ட் ஃபோலியோ கொஷின் நம்பர் 92. டூ தி தேர்ட் ஃபோலியோ வாஸ் in இன் ஜாஸ் தேர்ட் ஃபோலியோ வந்து எப்போ இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டீன் ஆன்சர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ விவரங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ செகண்டு சிக்ஸ்டி த்ரீ வந்து தேர்டு ஓகேங்களா இப்படி நாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் நைன்டி த்ரீ தி டேஸ் ஃபோலியோ வாஸ் பப்ளிஷ்டு பை சிட்வை சிட்வைங்கிறவங்க பப்ளிஷ் பண்ண எந்த ஃபோலியோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் சிட்வின் பப்ளிஷ் பண்ணால் எந்த ஃபோலியோ ஆன்சர் பாருங்கள் தேர்டு ஃபோலியோ கொஷன் நம்பர் நைன்டி ஃபோர் இன் தி தேர்டு ஃபோலியோ ப்ளிப் சிட்வின் இன் செகண்ட் இம்ப்ரெஷன் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கங்க தேர்ட் ஃபோலியோ பப்ளிஷ் பண்ணால் ப்ளிப் சிட்வின் வந்துட்டு ஆட் டேஷ் பிளேஸ் மொத்தம் எத்தனை ப்ளேஸை வந்து செகண்ட் இம்ப்ரெஷனில் ஆட் பண்ணாருங்கிற கொஸ்டின் இது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ ஆன்சர் செவன் கொஸ்டின் நம்பர் நைன்டி ஃபைவ் இன் சிக்ஸ்டீன் நைன்டீன் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் ஜெட் ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது ஷேக்ஸ்பியர் இறந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஓகேங்களா ஒரு ஃபால்ஸான ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுறாங்க இட் வாஸ் அட்ரிபியூட்டட் டு ஷேக்ஸ்பியர் ஆன் இட்ஸ் டைட்டில் பேஜ் விச் ஆல்சோ போர் ஃபால்ஸ் டேட் ஆஃப் அப்படி வந்த அந்த ஃபோலியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தப்பான தேதியையும் போட்டு அதை வந்து ரெடி பண்ணா ஸோ அது என்ன தேதி அப்படிங்கிறதா எந்த வருஷம் அப்படின்னா வச்சுங்க ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரடா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நாட்டி எயிட்டு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடா ஆயிரத்தி அறநூறு ஓகே கொஸ்டின் நம்பர் நைன்டி சிக்ஸ் ஜாஸ் ஃபோலியோ இஸ் ரிலேட்டிவ்லி ரேர் பிகாஸ் அன்சோல்டு காபீஸ் வீஆர் டெஸ்ட்ராய்டு இன் தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் ஸோ ஒரு ஃபோலியோ வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் ஒரு ஃபோலியோ ரொம்ப 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 ரேரான ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா விற்காம இருந்த ஃபோலியோஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லண்டனோட கிரேட் ஃபயரில் எரிஞ்சு போச்சு ஸோ அது எந்த ஃபோலியோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டாக ஃபோர்த்தாங்கிறது ஸோ ஆன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஓகேங்களா தேர்ட் ஃபோலியோ தான் லண்டன் கிரேட் ஃபயரில் இருந்து போச்சு தேர்ட் ஃபோலியோ எப்போ வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஃபோலியோ வந்து ஒன் சிக்ஸு சிக்ஸு த்ரீ ஓகே அப்போது கிரேட் ஃபயர் எப்போன்னு பாருங்கள் எப்போவா இருக்கும் பக்கம் தானே அடுத்த கொஸ்டினாக தான் தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் ஜாஸ் ஒன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஆன்சர் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் கிரேட் ஃபயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் போச்சுங்க கொஷின் நம்பர் நைன்டி எயிட் தி ஃபோர்த் ஃபோலியோ இன் ஜாஸ் ஃபோலியோ எப்போ வந்தது ஆப்ஷன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஆன்சர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல வந்திருக்கு கண்டிப்பாக நான் போச்சு கொஸ்டின் நம்பர் நைன்ட்டி நைன் ஃபோர்த் ஃபோலியோ கன்டைன்ஸ் தி சேம் ஜாஸ் ஆஸ் தி தேர்ட் ஃபோலியோ ஃபோர்த் ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஃபோலியோ மாதிரியே சேமாக இருந்தது என்ன அதில் ஆப்ஷன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளேஸ் தேர்ட்டி செவன் பிளேஸ் ஃபார்ட்டி த்ரீ ப்ளேஸ் ஃபார்ட்டி பிளேஸ் ஆன்சர் ஃபார்ட்டி த்ரீ ப்ளேஸ் கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரடு அ செகண்ட் ஃபோலியோ வாஸ் இஷ்யூடு இன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ கண்டெய்னிங் அன் எபிட்டாப் ஆன் ஜான்ஸ் செகண்ட் ஃபோலியோ வந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதில் ஒரு எபிட்டாப் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் ஸோ ஆன்சர்ஸ் பாருங்கள் ஆப்ஷன் ஷேக்ஸ்பியர் பை மில்டன் சேக்ஸ்பியர் பை ஜான்சன் ஷேக்ஸ்பியர் பை ட்ரைடன் சேக்ஸ்பியர் பை எலியட் ரைட்டர்ஸை வச்சே நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஈஸியாக எடுத்துரலாம் ஆன்சர் ஷேக்ஸ்பியர் பை மில்டன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் இது பிடிச்சிருக்கு இதே மாதிரி நிறைய கொஸ்டின் செட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்